வெல்கம் டு இயற்கை மூலிகை சேனல். ஸோ நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் பல்வலியால் பல் சொத்தையால் அவதிப்படும் போது ஒரு தற்காலிகமான மருந்தாக நம்ம வீட்டிலேருந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 10 to 15 வரைக்கும் ஒரு மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லவங்கப்பூ ஒரு 4 to 5 எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறிதளவு உப்பு. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது மூணுத்தையும் நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கணுங்க. நல்லா தூளாக பண்ணிட்டு வந்துடலாங்க. ஸோ இது மூணுத்தையும் நம்ம இப்போ இடிக்க போகிறோம். நல்லா பொடி தூளாக பண்ண போகிறோங்க. இப்ப இந்த பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தூள் பண்ணிட்டு இப்ப ரெடியா இருக்குங்க. இப்ப இந்த பொடி வந்து பாத்தீங்கன்னா, பல்வலி, பல்வீக்கம், ஈரல் வீக்கம், பல் சொத்த இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணலாங்க. அதுவும் இல்லாம இந்த பொடியை நீங்க நைட்ல யூஸ் பண்ண ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. அடுத்தது, இந்த தற்காலிகமான இந்த மருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நைட்ல எங்க பல்லு வலிக்குதோ அந்த இடத்துல நீங்க இதை வச்சு நீங்க அழுத்தினீங்கன்னா போதுங்க. ஒரு ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துல பல்லு வலிக்குதோ அந்தந்த இடத்துல நீங்க வச்சு தேய்ச்சாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வச்சாலும் பரவாயில்லங்க. கொஞ்ச நேரம் நைட்ல வச்சுட்டு நீங்க தூங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மெடிசன் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பொடி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஜெர்ம்ஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு நைட்ல யூஸ் பண்ணா ரொம்பவே பெஸ்டா இருக்குங்க. இனிமே நீங்க வந்து பல்வலியால அவதிப்படும் பொழுது தேவையில்லாம மருந்துகளை சாப்பிடாம நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரியான பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.